ஹெட்லைன்ஸ் செய்திகளுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை இந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுக்குறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. மேஷராசி ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்கள். மேஷராசி, இப்போ நீங்கள் மேஷராசியை மூணு வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று, குருவுடைய பொசிஷன் எப்படி இருக்குது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 9th ஹவுஸில், குரு ஃபேவரான இடத்துல இருக்காருன்னா டெஃபினட்டாக இருக்கார். சனி எப்படி இருக்காருனா 10th வீட்டில், எல்லாம் வக்கரப்படிச்சிருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த குரு சனி ஓரளவுக்கு பரவாயில்லையான இடத்துல இருக்குது. ராகுவுடைய பெயர்ச்சியும் கேதுவுடைய இந்த பெயர்ச்சியும் என்ன பண்ணும் மேஷத்துக்கு, மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் ராகு இன்கம் ஹவுஸில் வருது. இது நன்மை என்ன செய்யும், தீமை என்ன செய்யும், 2nd வீட்டில் பொதுவாக ராகு வர்றதை வந்து 100% யோகம், 100% பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்களுக்கு அது ஃபேவராக பண்ணும். என்ன பண்ணும், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2nd வரும் ராகு அது வந்து மேஷத்துக்கே தனஸ்தானம். ஸோ தனஸ்தானம் அப்படின்னா இன்கம் ஹவுஸ். ராகுவே பொதுவாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நல்ல கிரகம், சுபகிரகம். அப்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ராகு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணோன்னா மேஷத்துக்கு 2nd ராகு வர்றதுனால வருமானம் ஓரளவுக்கு திருப்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் ராகு தோஷம் அடைஞ்சிருந்தது தான், அதாவது ராகுவால் கெடுபலன் தான் அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க விதியில் இருந்தது தான், அவங்களுடைய பிறவியில் இருந்தது தான், அப்போ இந்த 2nd ராகு வரும்போது என்ன பண்ணும், பணம் தட்டுப்பாடாக கொண்டு வரும். நீங்கள் 2 வகையாக புரிஞ்சுக்கணும். உங்கள் பிறவி ஜாதகம்ல உங்களுடைய பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருக்குது, 11 இருக்குது, 10 இருக்குது, நல்ல ஸ்டாரில் இருக்குது, நல்ல டிகிரியில் இருக்குது, ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் அந்த ராகு இருக்காருன்னு சொன்னோம்னா இப்போ வரக்கூடிய இந்த 2nd ராகு வந்து தனத்தை தரும். ஒருவேளை அந்த இடத்துல ராகு சரியாக இல்லை, ராகுவால் இப்போ சில பேருக்கு ராகு தசை வர நடந்துட்டுருக்கோம், இல்லை ராகு புத்தி நடக்கும், அப்போ என்ன ஆகுனா இந்த ராகு 2nd ஹவுஸில் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடோ இல்லை பண முடக்கம் இல்லைனா பணத்தால் கஷ்டங்களை ஏற்படுத்தும். இது 2 வகையாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை முதல்ல நீங்கள் ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தா தான் புரியும். பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியை வச்சு நீங்கள் 100% முடிவுக்கே வரக்கூடாது. இது 100% நமக்கு ஃபேவராக இருக்கும், இது 100% நமக்கு நீங்கள் அன்ஃபேவராக இருக்கும்ன்ற முடிவுக்கே நீங்கள் வர முடியாது. உங்கள் பிறவி ஜாதகத்தை நீங்கள் அடைகிற யோகம் என்ன, உங்களுக்கு அந்த ராகு என்ன செய்ய போகுது, எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் வந்து நல்லதாக செய்ய போகுது, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராகுவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு அதில் 3 நட்சத்திரங்களை கடந்து வரும். மிருகசீரியம், மிருகசீரியன் ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதில் தான் முதல்ல என்ட்ரி ரிஷபத்தில், அதுக்கு அடுத்தது ரோகிணி, அதுக்கு அடுத்தது கார்த்திகை. இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஒரு நட்சத்திரமாக அந்த ராகு வந்து கடந்து வரும். இப்போ இந்த இடங்களில் ராகு வரும்போது மேஷத்துக்கு என்ன பண்ணுவார், மிருகசீரியம் மேஷ ராசியுடைய அதிபரான செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ உங்கள் ராசிநாதன் மேலேயே ராகு வர்றதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், உள்ள என்ட்ரி ஆனவுடனே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அடுத்தது சந்திரனுடைய அந்த நட்சத்திரமான ரோகிணியில் ராகு உள்ள என்ட்ரி ஆகும்போது 4 பாதங்களை கடந்து வருவார். அந்த 4 பாதங்களில் வரும்பொழுது மேஷத்துக்கு சுகஸ்தானாதிபதி தான் சந்திரன். சுகஸ்தானாதிபதி சந்திரன் மேலே ராகு பிரவேசிக்கும் பொழுது ஆரோக்கிய தொந்தரவுகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எட்டுலேயோ இல்லை அஞ்சுலேயோ நாலுலேயோ இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெண்டில் ராகு இருந்தால் என்ன? அடுத்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் ஃபைவ். ஸோ மன ரீதியான குழப்பங்கள், ஒரு தேவையற்ற பயம், இதெல்லாம் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும். இது இந்த ராகுவுடைய 1.5 வருஷ காலப்பிரவேசம். சரி, பணம் எப்படி கொடுக்கும், தனம் லாபத்தை எப்படி கொடுக்கும்? பேர்த் சார்ட்டில் ராகு எக்ஸலண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக பலவிதமான வருமானங்களை ராகு உண்டு பண்ணும். குறிப்பாக வந்து வேறு மொழி அல்லது வேறு நாடு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மூலிமா, அதாவது அன்னோன் பீப்புள், ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு அன்னோன் பீப்புள் அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க. அதனால் வந்து வரக்கூடிய வருமானம், வெளிநாடு யோகம், வெளிநாடு பணம், ஸோ ஃபாரின் கரன்சி, இந்த மாதிரியான லாபம் தான் அந்த ராகு கொடுக்கும் ப்ளஸில். அதே மாதிரி ராகு ரெண்டில் இருந்தால் அந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது ரெண்டு, வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ரெண்டு. கோபம் வரும், நிறைய கோபம் வரும், கோபத்தில் அனாவசியமான வார்த்தைகளை பேச வைக்கும். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டுப்பாடாக நான் அடக்கம் அதிகம் பேசாமல் இருந்தால் அந்த ராகுவோடைய தோஷத்தை தப்பிச்சிடலாம். ஃபேமிலிலையும் வந்து இந்த சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத பிரிவினைகள்லாம் வர்றதுக்கு ராகு வந்து உங்களை தூண்டிவிடும். இதுவும் நீங்கள் உங்களுடைய அமைதியான மனதின் மூலமாக மட்டும்தான் சமாதானமான இடத்துல போக முடியும். தொழிலுக்கும் வருமானத்துக்கும் ராகு யோகத்தை தரும், குடும்ப வாழ்க்கையில் இது தோஷத்தை தரும். இதுதான் பொதுவான பலன் மேஷத்துக்கு ராகுவால் ஏற்படக்கூடியது. செப்டம்பரில் இந்த 23ஆம் தேதி ராகுக்கு இது பயிற்சி நடக்கும் பொழுது குரு பார்வை நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும். நவம்பரில் குரு பார்வை படும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா குரு பார்வை ராகு மேலே விழ சுக்கரன் வீட்டில் ராகு இருக்கும்பொழுது அது கொஞ்சம் சுபத்தன்மையாக ஆக்டிவேட் ஆகிடும். இது நீங்கள் வந்து மேஷத்துக்கு புரிஞ்சுக்கணும். கேதுவால் என்ன நடக்கும்? கேது வந்து எங்கே இருக்க 8ஆம் இடம். இப்போ 8ல வந்து கேது விருச்சிக கேது, உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்லேயே இந்த கேது போகிறார். இந்த கேது என்ன பண்ணும்? தேவையில்லாத வம்பு வழக்கு. அதே மாதிரி கேது 8ல இருந்ததுன்னா இந்த இன்லாஸ், சில பேருக்கு திருமணமாகி அவங்களுடைய மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தின் ரீதியாக அவர்களுடைய கஷ்டத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இது கேதுவால் இருக்கும். கேது 8ல வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடல் சம்மந்தப்பட்டது, இன்ஃபெக்ஷன்ஸு இல்லைனா வந்து இன்டெஸ்டைன் ஆரல்ஸ், இந்த அலர்ஜி ரிலேட்டடான சில நோய்கள் வரத்துக்கும் அந்த கேதுவை வந்து வாய்ப்பு உருவாக்கிடும். இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் கேது யோகமாக இருந்தால் இந்த 8ஆம் இடத்துல உள்ளது, அது ஒரு விபரீதமான அல்லது நல்ல விஷயங்களை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான். பொதுவாக மேஷத்துக்கு 8ல கேது வரும் பொழுது தொந்தரவுகள், வீணான மனஸ்தாபங்கள், இந்த மனக்கஷ்டங்கள், நீங்கள் நல்லதே சொன்னால் கூட உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே குறை சொல்கிறது, இல்லை பழி போடுறது, வீண் பழி சுமக்கிறது, இல்லைனா மற்றவங்களுக்கு ஆதரவாக நின்று அதனால் அவமானப்படுறது, இதெல்லாம் கேது 8ல வரும்போது நடக்கிறது தான். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு பலவிதமான வருமானத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்டம் இருக்குது. அது 100% நடக்குமா நடக்காதானா உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் புரியும். அதில் ராகு யோகம் பெற்றிருந்தால் தனத்தை தரும், தோஷம் பெற்றிருந்தால் தனத்தை கெடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் டெஃபினட்டாக ரெண்டில் ராகு வந்தால் ஆர்குமெண்ட் நிறைய வரும், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கேது 8ல இருக்கும்போது யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பாமே இருக்க வேண்டாம், எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம், கோபத்தை குறைக்கலாம், சாந்தமாக அமைதியாக இருந்தால் கேதுவுடைய நெகட்டிவ் எதுவும் உங்களுக்கு வராது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இது இருந்தால் மேஷம் ராகு கேதுவால் கெடுதலை அனுபவிக்காமல் ஒரு சமநிலைக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ரிஷபம் ராசி ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபம், ரிஷபத்தில் பொதுவாக ராகு வருது ஒரு நல்ல விஷயம், அதிர்ஷ்டம். பொதுவாகவே பொருளாதாரத்துக்கு இந்த ரிஷபத்தில் ராகு வந்தால் நல்லது. சரி, ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த ராகு என்ன பண்ணும்? ரிஷபத்தில் ஜென்மத்தில் அதாவது ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு வரும்பொழுது அது வந்து தலை அப்படின்னு சொல்லுவோம். ராகுவே வந்து ஒரு தலை தான், கேது வந்து ஒரு வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராகு கேது 1 & 7ல் வந்ததுன்னா நீங்கள் எதில் வந்து கேர் எடுக்கணும், எதில் வந்து கொஞ்சம் நல்லதாக நடக்கும் அப்படின்றத ரெண்டு விஷயமாக நீங்கள் பிரித்து பார்க்கும்பொழுது ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி கல்யாணம் பண்ண போகிறீங்கனாலும் இந்த ரிஷபராசிக்கு இப்போ தடங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த கோள்கள் ரெடியாக இருக்கும். பேர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இந்த தடங்களை இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ராகு முதல் வீட்டில் வரும்பொழுது இந்த பயம், தேவையில்லாத குழப்பம், தேவையற்ற சந்தேகம், இந்த 3 குணங்களை அது உண்டாக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம், ஒரு சாயா, ஒரு பிம்பம், ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறதா ராகு. அதனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உண்மையாக ஒன்று நடந்திருக்காது, அது நடந்திருக்குமோன்ற சந்தேகத்தை தூண்டிவிடும். அதே மாதிரி இந்த ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத கவலை அல்லது பயம்னு சொல்லலாம். நடக்காதெல்லாம் நடந்துருமோ, கெடுதல் அதாவது நடந்துருமோ நினைக்க வைக்கிறது தான் ராகு. அது நடக்குதோ இல்லையோ இது வந்து இந்த ராகு ஏற்படுத்தக்கூடியது. ஸோ உங்கள் உணர்வுகளில் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை சிந்திக்கும் பொழுது இதை எப்படி நீங்கள் முறியடிக்கலாம்னா தியானம் பண்ணலாம். தியான பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும், மனசை ஒரு அமைதிப்படுத்தும். பிராணாயாமம் பண்ணும் போதும் உங்களுக்கு மனசு ஒரு கட்டுப்பாடு வரும். தெய்வ வழிபாடுகள், பூஜைகள், மந்திர ஜபங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா ராகுவுடைய இந்த உணர்வுகள் வந்து உங்களை விடுவித்து கொடுக்கும்.
இது ராகுவால் ஏற்படக்கூடிய பலன். கேது ஏழாம் இடத்துல. ஸோ செவன்த் ஹவுஸில் கேது வரும்பொழுது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அது. இந்த கணவன் மனைவி, நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த கணவன் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாக தொந்தரவுகள் கொடுக்கும். அவங்க உங்களை புரிஞ்சிக்காத மாதிரி தோணும், அவங்க பேசுகிறதுலாம் உங்களுக்கு மனசில் வந்து ஒரு கவலையை உண்டாக்கும், ஒரு வழியை உண்டாக்கும். இதுதான் வந்து இந்த ராகு கேது செய்யக்கூடிய பலன்கள். இதில் ராகுடைய என்ட்ரி பாருங்கள், எக்ஸாக்டாக செப்டம்பரில் இந்த 23rd ராகு கேது டிரான்சிட் நடக்கும்பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாயுடைய ஸ்டாரில் தான் உள்ள என்ட்ரி, மிருகசீரிடான். இந்த மிருகசீரியால் ராகு உள்ள நுழையும் பொழுது அந்த நட்சத்திரம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கலஸ்தர நட்சத்திரம். அப்படின்னா என்ன, உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 7, அது விருச்சிக வீடு. அந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிடமில் ராகு உள்ள நுழையும் பொழுது கணவன் மனைவி இஷ்யூஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ லவர்ஸ்க்கும் இது உண்டு, அதே மாதிரி வரன் பார்க்குறவங்களுக்கும் தடங்கள் எப்படியாவது ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் தான் முதல் இஷ்யூ. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். நம்மளுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்குது, நம்மளுடைய டிரான்சிட் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி உணர்வுகள் வருது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன வழிபாடு, இதுக்கு என்ன நீங்கள் வந்து மந்திர ஜபம், இதுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் இருக்குதா? ஏன்னா அவுட் ஆஃப் 100 ஹாரோஸ்கோப் எடுத்திங்கன்னா 70-75% ராகு கேது தோஷம் இருக்கும், சிலருக்கு 80% கூட வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கேது 7 இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமானா சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7 கேது, இந்த குடல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து ராகு வந்துட்டார்னா கண் சம்மந்தப்பட்டது, பல் சம்மந்தப்பட்டது, வாய் சம்மந்தப்பட்டது, இல்லை அலர்ஜி, சில பேருக்கு வந்து இந்த வீசிங் சொல்கிறது, இல்லைனா சளி தொந்தரவு, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேது 7 இடத்துல இருக்கும்பொழுது இந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றது, டிசென்ட்ரிக்கல் ஏரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, குடலில் வந்து அசிடிட்டி வர்றது, இதெல்லாமும் பிரச்சனைகள் உண்டு. பிறவி ஜாதகம்லேயே யாருக்கெல்லாம் ராகு கேது வந்து தோஷமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து ராகு கேதுவால் தான், ப்ரீதிங், அந்த வாயு சம்மந்தப்பட்ட கோல் வந்து ராகு. இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அதுதான் நம்மளோட உடம்புல உள்ள நச்சுத்தன்மையும் கழிவையும் வெளியே தள்ளுறது. ஸோ கேதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க அடுத்த ராகு கேது பேச்சால் மட்டும் நான் சொல்கிறது ஓவரால் பலன் கிடையாது, ராகு கேதுவால் மட்டும் உண்டாகக்கூடிய பலன்கள் சில தடங்கள், சில குடும்ப ரீதியான உறவுகளில் பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு சில ஆரோக்கிய இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, முதல் வீட்டிலேருந்து ஏதாவது நன்மையே செய்யாதா, எந்த நன்மையும் செய்யாதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு வந்து ஒருவேளை ஃபினான்ஷியல் ஏரியாவையோ இல்லை கேது ஏதாவது ஒரு கோள்கள் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதன் மூலிமா கொஞ்சம் தனலாபத்தை கண்டிப்பாக தரும். இது ராகுவால் ஏற்படக்கூடிய பலன். இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கடந்த காலங்களில் அஷ்டமத்து சனி, பட் திஸ் இயர் 2020 பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் ராகுக்கு இது டிரான்சிட் நடந்தாலும் சனி வந்து ராகுக்கு 9th ஹவுஸில், எப்போன்னா உங்களுக்கு இப்போவே வந்து சனி வந்து எக்ஸாக்டாக மகரமில் இருக்கார், வக்ரம் அடைஞ்சிருக்கார். ராகு டிரான்சிட் நடக்கும்போது ராகுக்கு சனி வந்து 9th இடத்தை கனெக்ட் பண்ணும். ஸோ ராகுக்கு 8th இடத்துல சனி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான பலன் கொடுக்கும். இது 9th இடத்துக்கு போகிறதுனால அவ்வளோவான நெகட்டிவான பலனை கொடுக்காது, குறைச்சிடும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நவம்பரில் குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே பதியும். ஸோ குருவுடைய பார்வை ராகு மேலே பதியும் போது அதோடைய தீய பலன்களை அது இன்னும் குறைக்கும். கேது மேலே எந்த வகையான கிரக பார்வைகளும் கிடையாதுனால அதை பெருசாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ராகு கேதுவுடைய இந்த டிரான்சிட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான அளவில் போனாலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த சர்ப்பங்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் இல்லைன்னு அர்த்தம். சனியால் ஆதாயம் இருக்குது, குருவால் ஆதாயம் இருக்குது, சர்ப்பங்களால் ஆதாயம் வந்து பெருசாக கிடையாது. பொதுவாக ராகு ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து நிறைய தடங்களை உண்டு பண்ணோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இது தடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனியை வந்து நிறைய தடங்கள் உண்டு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பிகினிங்கில் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. அகெயின் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு என்னென்னா சில குழப்பங்களையும் சில தயக்கங்களையும் உண்டாகக்கூடிய ஒரு டிரான்சிட் தான். 3 நட்சத்திரங்களை கடந்து வரும் இந்த ராகு, மிருகசீரிடம், ரோஹிணி, அதேமாதிரி கார்த்திகை. ரிஷபத்துக்கு கார்த்திகையில் ராகு போகும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபத்துக்கு அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹிணியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ராகு டிரான்சிட் அந்த ட்ராவல் பண்ணும்போது சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. அதேமாதிரி மதர் ரிலேஷன்ஷிப் அண்ட் மதருடைய ஹெல்த் இதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் முதல்ல கேட்டை, அப்புறம் அனுஷம், அதுக்கு அடுத்தது வந்து விசாகம், இந்த நட்சத்திரங்கள்லாம் பயணம் பண்ணோம். இதில் கேது இந்த அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு இன்கம் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஏன்னா அது 7th ஹவுஸில் இருந்தாலும் கூட இந்த ஸ்டார்லலாம் அது ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டி கொடுத்துரும். இப்படி தான் இந்த ராகுக்கு இது டிரான்சிட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த ரிஷபத்துக்கு நான் சொல்கிற ஒரு பொதுவான அட்வைஸ், உங்கள் பேர்த் சார்ட்டில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த முறை இந்த டிரான்சிட் ரெண்டுமே உங்களுக்கு 100% ஃபேவர் கிடையாது. சில தடங்கள் உண்டு பண்ணும், சில நன்மைகளுக்காக சில தூண்டுதல்களையும் தேவைப்படும். நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முயற்சி வரலாம். மிதுன ராசி ராகுக்கு எது பெயர்ச்சி. மிதுனம்
ராசிகளில் இது வரைக்கும் இந்த மிதுனத்தில் தான் ராகு ரொம்ப நாள் வந்து டிரான்சிட் ஆகுது, இருந்து பிரவேசம் பண்ணியிருக்கு. இப்போது மிதுனத்தை விட்டு இந்த ராகு வெளியே செல்லும். மிதுனத்தை விட்டு ராகு வெளியே போகும்பொழுது மிதுனத்துக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாத ஒரு நிராசைகள், அதே மாதிரி கணவன் மனைவி இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய நிறைய தடங்கள், தொழிலில் கூட ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் முடிவே எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலை, சில ஆரோக்கிய தொந்தரவுகள், இதெல்லாம் மிதுன ராசிக்கு இதுவரை ராகுவால் இருந்தாலும் கூட இந்த டிரான்சிட் என்ன பண்ணுன்னா ராகு மிதுனத்தை விட்டு வெளியே போச்சுன்னா முதல்ல உங்களுக்கு தடங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அவமானங்கள், பயம் இதெல்லாம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் 23 ஆன்வர்ட்ஸ் ராகுவால். ஸோ ராகு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா வழி விட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு தடைக்கல் மாதிரி ஒரு பிளாக்கேஜ், இப்போ உங்களுக்கு வந்து வே கிளியராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் முயற்சியை பண்ணிங்கன்னா அந்த வேலை நீங்கள் பெட்டராகலாம். பட் மிதுனத்துக்கு அங்கே சனி 8 இருக்குது, குரு வந்து அடுத்த டிரான்சிட்டில் 8th ஹவுஸ் தான் போயிடும். இந்த குரு சனி 8 இருந்தாலும் கூட ராகுவால் உங்களுக்கு தடங்கள் கிடையாது, ராகுவால் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது, வழிபாதையில் ராகுவால் உங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது. இப்போது தேவையில்லாமல் எனக்கு ஒருத்தர் இடைஞ்சலாக இருக்காங்க, தேவையில்லாமல் எனக்கு ஒருத்தர் வந்து தடங்களாக இருக்காங்க, இவங்களால தான் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றலை, இவங்களால தான் எனக்கு கல்யாணம் ஆகலை, இவங்களால தான் எனக்கு தொழிலில் சரியாக இல்லை, இவங்களால தான் எனக்கு வந்து பணம் சரியாக வரல, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு மேலே பழி போடுற ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கு இனிமேல் விலகும். அதுதான் ராகு. ராகு வந்து ஒரு அன்னோன், அன்வான்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், தேவையற்ற குழப்பம், தேவையற்ற தடங்கள், அது மிதுனத்துக்கு வெளியில் போகும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு ராகு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி, உங்கள் லக்னம் என்ன, லக்னமிலேருந்து அந்த ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து யோகங்களை கொடுக்கும். சரி, 12 ராகு வந்தால் மிதுனத்துக்கு என்ன செய்யும், அது விரயஸ்தானம், விரயம் கொடுக்குமா, விரயம் கொடுக்கும், ஆனால் பயணமும் கொடுக்கும். ஸோ ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஊர் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, இடம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வேலையை வந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களுக்காக முயற்சி பண்ணுறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த ராகு ஃபேவர் பண்ணும். அதுதான் வந்து 12 இடத்துல உள்ள அயன சயன போஜன மோட்சக்காரக ராகு. பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த ராகு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிஷபத்தில் உள்ள ராகு மிதுனத்துக்கு 12th ஹவுஸில் வரதால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து புரிச்சுக்கணும். 12th ஹவுஸில் ராகுக்கு தான் சில விரயங்களை உண்டு பண்ணும். அந்த விரயங்கள் வந்து சுகபோகத்துக்காக நிறைய பயன்படும். ராகுவே பார்த்தீங்கன்னா ஒரு யோகக்காரகன், சுகபோகக்காரகன் சொல்கிறோம். ஸோ 12th ஹவுஸில் ராகு வரும்போது சில தன்னுடைய சந்தோஷத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். 3 நட்சத்திரங்களை கிடக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீடம், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து மிருகசீடம். மிருகசீடம் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப ஃபேவரான ஸ்டாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரொம்ப ஃபேவரான ஸ்டாராக இல்லைனாலும் மிதுன ராசிக்கு லார்ட் ஆஃப் 11 வராது. ஸோ பொருளாதார ரீதியாக இது கொஞ்சம் செலவையும் வரமையும் கொடுத்தாலும் கூட சில நோய் தொந்தரவுகள், ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகள் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மினிமமான லெவலில், ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால இந்த ஃபோக்கஸ் இன்னும் கூடுதலாக வச்சுக்கணும். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவால் அடுத்த 1.5 வருஷம் என்ன நடக்கும்னா தடங்கள் நீங்கும், பயணங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகபோகங்களுக்கு தேவையான செலவுகளை பண்ண வைக்கும், வேறு ஏதாவது ஒரு ஷிஃப்ட், ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம், ஜாப் சேஞ்ச் பண்ணோம், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஃபேமிலியில் உள்ள சங்கடங்கள், தடங்கல்கள், இல்லைனா விவாகரத்து வரைக்கும் போனால் கூட திரும்ப வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. பேச்சுவார்த்தை சுமூகமாகும். இது வரைக்கும் என்ன சொன்னாலும் மரியாதை இருக்காது, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்க மாட்டாங்க. நிறைய பேரோட வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தா கூட பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் அந்த ராகு பண்ணும். தடங்கள் கல்யாணத்தில் இது வரைக்கும் இருந்த தடங்கள் போகும். படிப்பில் மாணவர்களுக்கு இருந்த தடங்கள் போகும். மெமரியே சரியாக இல்லை, சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த சூழ்நிலையும் மாறும். எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். இதெல்லாம் மிதுனம்க்கு ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பொதுவாக நான் சொல்லக்கூடிய பலன். இப்போ கேது எடுத்துங்க. கேது எங்கே எக்ஸாக்டாக இருக்காருனா விருச்சிக கேது. மிதுனத்துக்கு விருச்சிகம் வந்து 6th வீடு, 6th ஹவுஸ். அந்த இடத்துல கேது வந்து புதனுடைய, அதாவது உங்கள் ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில் தான் என்ட்ரி. அதுக்கடுத்தது அனுஷம், அதுக்கடுத்து விசாகம், இந்த நட்சத்திரங்களை அப்படியே கடந்து வருவார். இதில் கேது வந்து புதனில் வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும், 6th ஹவுஸில் கேது புதனில் வரும்பொழுது உங்கள் உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை நச்சுத்தன்மைகளோ இல்லை உபாதைகளோ இல்லை ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். நிவர்த்தி பண்ணோன்னா ஏதாவது ஒரு வலி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் டாக்டர் பார்ப்பீங்க, இல்லை அது என்னென்னு காரணம் யோசிப்பீங்க, அதுக்கேற்ற மருந்தோ இல்லை அதுக்கேற்ற உடற்பயிற்சியோ செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க, அது நிவர்த்தியை கொடுக்கும். இது கேது செய்யும். அனுஷ நட்சத்திரமில் கேது போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் அது. அந்த டைம் ஃப்ரேமில், அதாவது ஃபஸ்ட்டு கேட்டை நட்சத்திரமே 4 பாதங்கள், இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்களை வந்து கொண்டு போகும். இந்த அனுஷ நட்சத்திரமில் கேது போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சனியும் உங்களுக்கு 8 இருக்குது, குருவும் நெக்ஸ்ட் இயரில் வந்து 2021 பொறுத்த வரைக்கும் 8th ஹவுஸில் குரு, 8th ஹவுஸில் சாட்டன், இங்கே கேது வந்து 6th ஹவுஸில் சாட்டனுடைய ஸ்டாரை கனெக்ட் பண்ணும்பொழுது ஹெல்த்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தை விட மெயினாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும், வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். உங்கள் பேரில் நீங்கள் வாகனம் வாங்காமல் இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நல்லது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வாங்கிக்கலாம். இது சொத்து வாங்குறதா இருந்தாலும் யோசித்து வாங்கணும், தெரியாத நபர்கிட்ட பணம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டால் நல்லது.
அதே மாதிரி வழக்கு பதியிறது, இல்லைனா வம்புக்கு போகிறது, சண்டையை பிடிக்கிறது, யாரையாவது எதிர்க்கிறது, இதெல்லாம் வேண்டாம். கேதுவுடைய அடுத்த பிரவேச காலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால், சில விஷயங்களை ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கொஞ்சம் சேஃப். இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். பர்த் சார்ட்டில் ஒருவேளை கேது நல்ல எக்ஸலண்ட் பொசிஷனில் இருக்குது, 11th ஹவுஸில் இருக்குது, அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்குது இல்லை சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கேதுவால் இந்த பெரிய கெடுபலை நடக்காது. இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து கேது வந்து இந்த ஸ்டார்லெல்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது மாதிரி பொதுவாக ராகு கேதுடைய இடம் எங்கே, உடலில் வந்து நம்ம உடம்பு பகுதியில் ராகு கேதுடைய இடம் எங்கே, ஒரு ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்தா எங்கெங்கெல்லாம் கொடுக்கும், இந்த மூக்கு, வாய், தொண்டை, தைராய்டுன்னு சொல்கிறோம் அது, அப்புறம் வந்து பற்களில் வந்து பிரச்சனைகள் வருது, மூக்கில் வந்து அடைப்பு ஏற்படுறது, காதில் பிரச்சனை வருது. கேது வந்து காதுக்கு முக்கியமான கிரகம், கேது தான் அந்த காதை இயக்கும். கேது தோஷம் பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் பிரச்சனைகள் வரும், அதுவும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கேது வந்து இந்த குடல் சம்மந்தப்பட்டது, மெயினாக வந்து ஜீரண குழாய்கள் ப்ளஸ் உங்களுடைய இன்டஸ்டைன், இந்த ஃப்ளூயிட், இதெல்லாம் தான் இந்த கேது கனெக்ட் பண்ணுறது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தடங்களும் எல்லாம் விலகினாலும் கூட, அது திருமண தடங்களாக இருக்கலாம், கல்வி தடங்களாக இருக்கலாம், தொழில், இடம் மாற்றம், எல்லா தடங்களும் விலகினாலும் கூட கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில், குறிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது, உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், மெயினாக நிறைய பேர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ரெடி ஆகிட்டேன், நான் வந்து ஃபுல்லாக இறங்க போகிறேன்னு நினைக்கிறவங்களாம், ஒரு செகண்ட் உங்கள் ஹாரோஸ்கோப்பை சுய ஜாதகத்தை செக் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு பண்ணிக்கிட்டால் நல்லது. குட் லக். கடகராசி ராகு கேது பெயர்ச்சி. கடகம் ராகு கேது பெயர்ச்சிகள்லேயே ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேவராக இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிகள் இப்போதைக்கு கடகம். ஏன்னா கடகம்க்கு 11th ஹவுஸில் ராகு, இந்த 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம், ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு சாயா கிரகம் வந்து 11th ஹவுஸில் பொசிஷன் ஆயிருக்குன்னா நிச்சயமாக அது கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர்னு அர்த்தம். கடகத்துக்கு 11 ராகு, 11 என்ன பண்ணும், லாபம், யோகம், முன்னேற்றம், பதவி உயர்வு, அரசியலில் பதவி உயர்வு, இதெல்லாம் இந்த கடகத்துக்கு கொடுக்கும். கல்விக்காக வந்து ஒருத்தர் வந்து எஜுகேஷன் ரொம்ப நாளாக பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க, இது வரைக்கும் தடங்கள், இந்த முறை அது கிளிக் ஆகும், ஃபாரின் ட்ராவல் கிளிக் பண்ணி கொடுக்கும், நியூ ஜாப் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ராகுவால் இத்தனை பலன்கள், தெரியாத நபர்கள் மூலியமான உதவிகள், மூத்த சகோதரர்கள் மூலியமான லாபங்கள், இத்தனையும் அந்த ராகு மூலியமாக கிடைக்கும். ஸோ 11th ஹவுஸில் 3 ஸ்டார் அந்த ராகு கடந்து வரும், ஒன்று மிருகசீடம், இன்னொன்று வந்து ரோஹிணி, அடுத்தது வந்து கார்த்திகை. மிருகசீடம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம், கடகத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 10, மெயினாக வந்து கரியரை ஃபோக்கஸ் பண்ணும், கரியரில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்குறவங்க, கரியரில் வந்து ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் கிளிக் ஆகிடுச்சு, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார், அன்னோன், சடனாக ஒருத்தர் யாருனே தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை வந்து மேலே கொண்டு போகிறார் அப்படின்றது கடகத்துக்கு ராகுவால் நடக்கும். செப்டம்பர் மாதம் ராகுவால் கடகத ராசிக்கு பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு சடனாக ஒரு சின்ன சேஞ்சோ இல்லை சடனாக ஒரு முன்னேற்றமோ அந்த ராகுவால் கிடைக்கும், ஒரு திடீர்னு ஒரு பூம் ஆகிறது ராகுவால் ஏற்படும். அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து ரோஹிணியில் வந்து கடந்து செல்வார் ராகு, அடுத்து கொஞ்சம் எல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதங்களில் இப்படி கடந்து செல்லும் பொழுது என்ன நடக்கும், ரோஹிணியில் வந்து ராகு வந்து போகும்பொழுது என்ன நடக்கும், வெளிநாடு யோகம், ஃபாரின்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் மூலியமான பிக் இன்கம் ஆர் பிக் கெயின் க்ரோத் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ராகுவால் உங்களுக்கு கடல் கடந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு அர்த்தம், அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு அர்த்தம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகும், சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகும்போது அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, அதிகாரம், முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ ராகு 11 போனால் இத்தனை நன்மைகள் உண்டு, நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு வந்து உங்களுக்கு யோகமான இடத்துல இருக்காரா, ராகு வந்து ஃபேவரான இடத்துல இருக்காரா, ராகு பாசிட்டிவாக இருக்காரா, ராகு உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரா, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் லக்னப்படி ராகு நல்லா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த ராகு டெஃபினட்டாக நன்மையை செய்யும், ராகு தசையோ இல்லை ராகு புத்தியோ நடக்குதானு பார்த்துக்கணும். அடுத்தது நீங்கள் கேது, கேது எப்படி இருக்குது கடகத்துக்கு, இப்போ ராகு 11 கேது 5, 5 இடத்துல கேது வந்தால் என்ன பண்ணும், திடீர்னு ஒரு மனக்குழப்பம், உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகளால் சில வருத்தங்கள், வருத்தங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறபடி அவங்க சரியாக பேச்சை கேட்கல, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க படிக்கலை, இல்லை நீங்கள் சொன்ன கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணல, நீங்கள் சொன்ன பையனையோ பொண்ணையோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணத்துக்கே அவங்க ஒத்து வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கேதுவால் உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கும். கேதுடைய ஸ்டார்ஸ்லாம் பாருங்கள், கேட்டை, அனுஷம், விசாகம், இதில் கேட்டை அனுஷம் ரெண்டுமே வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபேவர் கிடையாது. அப்போ கேட்டையும் அனுஷமும் வந்து நட்சத்திர சாரங்களில் இந்த கேது ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிள்ஸ் இல்லைன்னு அர்த்தம், இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ராகு வந்து உங்களுக்கு தொழில், வருமானம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கேது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய அமைப்பு, உங்களுடைய மனம், உங்களுடைய மன அமைதியான சந்தோஷம், உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மை ஹெல்த், கம்ப்ளீட் ஹெல்த்து, இதெல்லாம் அந்த கேதுவால் 100% நன்மையை தருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது தரக்கூடிய பலன் இல்லை.
ஸோ இங்கெல்லாம் நீங்கள் கேர் எடுக்க வேண்டியிருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு கண்ட சனி போயிட்டுருக்கு, ஏழில் சனி இருக்குது, இந்த இடத்துல அஞ்சில் வந்து உங்களுக்கு கேது இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். அப்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்கணும், ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கணும், நல்ல ஃபுட்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் அன்பாக தான் நீங்கள் வந்து டீல் பண்ணணும். அவங்ககிட்ட எதிர்ப்பு நிலையை தெரிவித்து டீல் பண்ணக்கூடாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது இந்த கேது வந்து வேறு என்ன மாதிரியான ஏதாவது இது இஷ்யூஸ் கொண்டு வருமானு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வீக சொத்தில் இந்த சமயத்தை கை வைக்கக்கூடாது. ராகு 11 இருந்தாலும் கூட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேது 5 இடத்துல இருக்கும்பொழுது சில பிரச்சனைகளை தானாக உருவாக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய உங்களுடைய பசங்களுடைய கல்யாண விஷயங்களில் தலையிடும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வரனை தேர்வு செய்கிறது நல்லது. 5 கேது இருந்தால் கண்ணை மறைக்கும். திடீர்னு ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் நல்ல விஷயத்தை கெட்டதாகவும் புரிஞ்சிக்க வைக்கும். இதெல்லாமும் நீங்கள் வந்து ஃபேமிலி எல்லாமே இதெல்லாம் உங்கள் பர்சனல் லைஃப் ரிலேட்டடாக சொல்கிறது. ஸோ கேதுவால் 100% நன்மைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் ஒருவேளை கேது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் அது நடக்கும். ஆரல்ஸ் நீங்கள் ஒரு முறைக்கு 2 ரெஃபர் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ சார பலங்களை பற்றி பார்த்தோம். ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து கடகத்துக்கு கம்பேர்ட் டு அதர் ராசிகளை கம்பேர் பண்ணும்போது லாபத்தில் உள்ள ராகு லாபத்தையும், அதே கடகம்க்கு 7 உள்ள சனி கண்டத்தையும், ப்ளஸ் 7 சனி இருக்கிறதுனால சில நன்மைகள் அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்திருக்கு. குரு வந்து 7 சனியோட கூட்டணி வரும். இந்த குரு வந்து எப்போ வரும்? நவம்பரில் 2020 குருவும் சனியும் இணையம் ராகு 11 நிற்கும். குரு பார்வை ராகுவில் விடும்போது இன்னும் ஒரு கூடுதல் எக்ஸ்ட்ராடனரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையும். இப்படி தான் அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ ராகு கேது பெயர்ச்சி கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1.5 வருஷம், செப்டம்பர் 23rd நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவர்ஸும் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் இன்கமும் உங்களுடைய எஜுகேஷனும் உங்களுடைய நாலேஜும் உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸும், அதாவது நான் சொல்கிறது கணவன் மனைவி உறவுகள், இதெல்லாம் வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த கோள்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இந்த கோள்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா? மனிதர்களில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? மனிதர்கள் நீங்கள் பார்க்கும்போது அன்னோன், தெரியாத நபர்கள், புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது அவங்க உங்களோட சம்மந்தமே இல்லாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலனாக இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசினியர்களே, ராகு கேது டிரான்சிட் வந்து சிம்மராசிக்கு என்ன பண்ணும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராகு கேது டிரான்சிட் 11 இடத்துல இருந்த ராகு 10 இடத்துக்கு போகுது. இந்த 10 இடம்னா என்ன? நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். 10 தான் உங்களுடைய கரியர். உங்களுடைய கரியரில் ஒரு ஆல் ஆஃப் சட்டாக ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், இல்லை ஒரு முன்னேற்றம், இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் இந்த ராகு. ஸோ ராகுவுடைய டிரான்சிட் வந்து 10th ஹவுஸில் வந்ததுன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்லேயும் ராகு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. லக்னம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ராகுவுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக 10 வரக்கூடிய ராகு உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம், உங்களுக்கு வந்து பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள்னு சொல்லுவாங்க, ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்குன்னான வாய்ப்பை உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லை, பொதுவாக 10 ராகு வரும்பொழுது பல விதமான பயணங்களை உண்டு பண்ணும். இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் கூட நீங்கள் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ராகு என்ன பண்ணுன்னா மல்டிபிள் கான்டாக்ட்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இந்த 10th ஹவுஸ் ராகு வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து விரிவடையன்னு அர்த்தம், பெருசாகணும் அர்த்தம். அது வந்து சிம்மத்துக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ். பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இது வரைக்கும் நான் வந்து இதை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன், பட் நான் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணலாமா, தயார் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா ராகுவுடைய இந்த பொசிஷன் டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். 10 ராகு வந்தால் ஒரு சிறிய தொழிலாவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. சனியும் உங்களுக்கு வந்து ஃபேவரான இடம் தான். 6th ஹவுஸில் 6 இடத்துல சனி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டான சாட்டர்ன் ஒதுங்கி ஓரமாக அமைதியாக இருக்குது, பிரச்சனைகள் இல்லாத இடத்துல. குரு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 5th ஹவுஸில் குரு. இந்த குரு உங்களுக்கு நவம்பர் தான் டிரான்சிட் எடுக்கும், அது வரையில் ராகு செப்டம்பர் 23rd உள்ளே வந்துடும். ஸோ செப்டம்பர் 23rd இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு குருவுடைய பொசிஷனும் ராகுவுடைய பொசிஷனும் சார்ட் வைஸ், அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கரியர், ஜாப், பிஸ்னஸ், க்ரோத், ஃபேம், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கெல்லாம் இது ஃபேவர் பண்ணும். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்ட போதும். 3 ஸ்டார்ஸில் வந்து அங்கே வந்து ராகுவுடைய டிரான்சிட் வரும், ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து மிருகசீரிடம், அப்புறம் ரோகிணி, அப்புறம் கார்த்திகை. இந்த மிருகசீரிடமில் வரும்பொழுது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பரம்பரை சொத்தை பிரிக்கணும், பரம்பரை சொத்தில் வந்து பஞ்சாயத்தெல்லாம் முடிக்கணும், ஷேர்ஸை வந்து கிளியராக கொடுத்துடணும், ஷேர்ஸை வந்து கிளியராக எடுத்துக்கணும், இப்படின்னு நினச்சிங்கன்னா இது ராகு வந்து முதல் என்ட்ரியாக தான் ஹெல்ப் பண்ணும்.
அதுக்கடுத்தது ரோகிணியில் வந்து ராகு போகும்போது நிறைய பயணங்கள் இல்லை வேர்ல்டு வைட் கான்டாக்ட்ஸை வந்து பெருசாக்கக்கூடிய ஒரு டைம் வந்து அதுதான். வேர்ல்டு வைட் கான்டாக்ட்ஸ் மூலமான இன்கம், பிஸ்னஸ், ட்ரேடிங் இதெல்லாம், அதே மாதிரி சில பேர் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிட்டிவான சோர்ஸ் இருக்குது. ஒரு சடனாக சின்ன சின்ன லக் கூட வரும். ராகு பத்தில் வரும்போது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு வெளில போகிறீங்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற நம்ம கொஞ்சம் லாட்டரி ட்ரை பண்ணலாமே, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஐடியாவே இல்லை, சடனாக ஒன்று வாங்குறீங்க, அதை அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. பர்த் சார்ட்லேயும் அந்த மாதிரி ராகு யோகமாக இருக்கணும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பத்தாம் இடத்தில் வந்தால் அந்த பத்து தொழிலையும் பதவியையும் முன்னேற்றையும் அதிகாரத்தையும் கூடுதல் பொறுப்பையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ராகுடைய இடம். சுக்கரனுடைய வீட்டில் ராகு வர்றதுனால சுபங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். சந்தோஷங்கள்லாம் என்ன மாதிரியான சந்தோஷங்கள் இருக்குது? ஒரு பெரிய பதவி ஒருத்தர் கிடைச்சாலே ஒரு பெரிய சந்தோஷம், கௌரவம். அடுத்தது இந்த பத்தில் ராகு வரும்பொழுது தான் நினச்ச ஒரு அச்சீவ்மெண்ட், லைஃப்பில் வந்து நான் இந்த லக்ஸுரி கார் வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த வீடு வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த ஃப்ளாட் வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த ஏரியாவில் தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த மாதிரியான கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பலன்லாம் ராகு கொடுக்கறதுக்கு யோகம் உண்டு. இது வரைக்கும் எதிர்பார்க்குறவங்களால நீண்ட கால ஆசைகள் சொல்லுவது. ஸோ அந்த நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ராகு என்ட்ரி ஆகிறார். இது வந்து சிம்மத்துக்கு இன்னொரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து பரம்பரையாக நீங்கள் வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக சில வேண்டுதலோ இல்லை தலைமுறை தலைமுறையாக உங்களுக்குன்னு உங்கள் குல கோயில் இருக்குது, இல்லைனா எங்களுடைய பூர்வீகமான ஒரு மண் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் ஒரு கட்டிடம் கட்டணும், இல்லை ஒரு கோயில் கட்டணும், இல்லை ஒரு பொது தொண்டு நாங்கள் நிறுவனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. ஸோ இத்தனை வகையில் இந்த ராகு வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரி, இப்போ கேதுவை பார்ப்போம். சிம்மத்துக்கு கேது எங்கே இருக்கார்? விருச்சிகத்தில் கேது, நான்காம் இடத்துல கேது. நீங்கள் கேது நான்காம் இடத்துல வந்தால் பாசிட்டிவாக நெகட்டிவாக சில விஷயங்களில் இந்த கேது வந்து கொஞ்சம் அட்வர்ஸாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய மதருடைய ஹெல்த்தை கேர் எடுக்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு நான்காம் இடம் வந்து உங்கள் மதர் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்கள் மதருடைய ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய ஹெல்த்தையும் கேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரெண்டாவது உங்களுடைய ஹெல்த். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்கில் கேது வந்தால் உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவோம், நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா எரியுது, டைஜஷன் சரியாக ஆகலை, வாயு தொந்தரவு இருக்குது, காற்று வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கேது நான்காம் இடத்தில் வந்தால் சுகக்கேடு. இது சுகக்கேடுன்னு சொல்கிறத விட அந்த கெடுதலை சரி பண்ணுற இடம்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை முறியடிக்கணும், அப்போ இந்த கேது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கேது நான்காம் இடத்துல வந்தால் வீடை மாற்ற வைக்கும், இல்லைனா வீட்டில் வந்து ரிப்பேர்ஸ் நிறைய வரும். அதுவும் குறிப்பாக பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இல்லைன்னா என்னென்ன எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, இந்த இந்த ஒயர் ஐட்டம் அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே வந்து ரிப்பேர்ஸ் வர்றதுக்கு இது கேது நாளில் வந்தால் பலன் கொடுக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்கு நாளில் கேது வந்தால் மதர் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மெயினான இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், ப்ளஸ் உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை வந்து சேதாரம் செய்யக்கூடிய இடம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீடை வந்து சில பேருக்கு மாற்ற வைக்கும் ஃபோர்ஸ், இல்லை நீங்கள் காலி பண்ணுங்கள், ரெண்டில் இருக்கவங்களாம் நீங்கள் காலி பண்ணுங்கள், வேறு இடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. சில பேர் சொந்த வீடு, ஏன்னா அங்கே ராகு நல்லா இருக்கார் இல்லையா, சொந்த வீடை வாங்கிட்டு அதனால் வந்து அவங்க இடம் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு மாற்றம், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிறது, இதெல்லாம் கேது செய்யும். இது ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பாசிட்டிவாக தான் இருக்குது ராகு கேது. சில விஷயங்களை கவனமாக இருந்தால் கெடுபலன் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த திருமணம் மேரேஜ் இதுக்கெல்லாம் வந்து ராகு கேது அதை ஹெல்ப் பண்ணுவேன், இதனால் ஒன்றும் தடங்கள் இல்லை. மேரேஜ் லைஃப்லையோ இல்லை மேரேஜ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை உங்களுடைய லவ் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த ராகுக்கு இதுவால் உங்களுக்கு தொந்தரவுகளோ தடங்களோ கிடையாது. மாணவர்களுக்கு ராகு பத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கலாம், நல்லாவும் படிக்கலாம். ஃபோர்த் ஹவுஸில் கேது என்ன பண்ணால் ஹெல்த்தை தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர எஜுகேஷனை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி ராகு கேது டிரான்சிட். கன்னி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்னிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மூன்றாம் இடத்துல கேது. மூன்றாம் இடத்துல கேது வந்தால் நல்லதா? பொதுவாக கேது யோக கிரகமாக இல்லைனாலும் கூட மூன்றாம் இடத்துல கேது வந்ததுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் ரொம்ப நோய்கள், தொந்தரவுகள், மனக்கசப்பு, மனவேதனைகள், மன வலிகள், சொல்ல முடியாத கஷ்டம், யார்கிட்டையும் சொல்ல முடியல ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சவங்க, காரிய தடங்கள், காரிய தடங்கள்லாம் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க. ஒரு பசங்களை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இல்லை நல்லா நான் வந்து ஒரு நீங்கள் வந்து படிப்புக்காக ரொம்ப நாள் பிளான் பண்ணீங்க, அது நடக்கவே இல்லை, இந்த முறை அது கேதுவால் நடக்கும். மேரேஜ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் தடங்கள் வெளியில் போகும். ஸோ கன்னி ராசிக்கு என்னென்னா இது வரைக்கும் வந்து ஒரு காரியமே நடக்கலை, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் நடக்கலை, மந்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது, இந்த விஷயங்களுக்கு கேது ஹெல்ப் பண்ணும். கேதுவுடைய இந்த நகர்வு ஒரு ஆக்சலரேட் கொடுக்கும்,
உங்களை வந்து எப்படியாவது வந்து பெட்டராக லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். தவறாக புரிந்தவர்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து தவறாக நினச்சாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து தவறாக பேசினாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கும். சூட்சமங்களை தெரிய வைக்கும். கேது விருச்சிக கேது இல்லையா, சூட்சமெல்லாம் தெரிய வைக்கும். இது வரைக்கும் அந்த நுண்ணியமான அறிவு வேலை செய்யாமல் இருந்திருக்கும், இப்போ அந்த நுட்பமான ஞானம் வேலை செய்யும். இப்போ தான் நான் எனக்கு தெளிவு பிறந்திருக்கு, இப்போ தான் என் அறிவு கண் திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கேது பண்ணும். இப்போ ராகு வந்து 9 வந்து நம்ம 100% யோகம் ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்க முடியலனாலும் கூட 9 ரொம்ப நெகட்டிவும் கிடையாது. பேர்த் சார்ட்டில் கன்னி ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும், நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னத்துலேருந்து ராகு கேது எங்கே இருக்கோ அதை பொறுத்து இந்த கிரகங்கள் இந்த டிரான்சிட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேது 3ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய தொந்தரவுகளை தராது, ராகு 9ஆம் இடத்துல இருந்தாலும் அதிக கெடுதலை தராது. மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி வந்து 5ஆம் இடத்துல, குரு 4ல, மறுபடியும் டிரான்சிட் 5ல, கிட்டத்தட்ட ராகு கேது குரு சனி மேஜரான பிளானட்ஸ் எல்லாம் ஃபேவராக வந்துடுச்சு. செப்டம்பரில் தான் வந்து இந்த ராகு கேது டிரான்சிட் நடக்க போகுது. செப்டம்பரில் நடந்தாலும் குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே எப்போ விழும்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நவம்பர்லேருந்து இன்னும் வந்து ஒரு பெட்டர் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் பிறந்ததுனால உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா எப்படியும் ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் வந்து ரஃப்லி ஒரு 20-40க்குள்ளே இருக்கிறீங்கன்னா ராகு தசை நடக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி ஒருவேளை ராகு தசை நடந்ததுனாலும் இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதேமாதிரி ராகுவுடைய நட்சத்திர சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மிருகசீடம், அப்புறம் ரோகிணி, அப்புறம் கார்த்திகை. இந்த நட்சத்திரங்களை பிரவேசிக்கும் போது நன்மை உண்டாகுமா? கன்னியை பொறுத்த வரைக்கும் மிருகசீடமில் ராகு போது அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும்? வில்லங்கங்கள் பிரச்சனைகளை விலக்கி கொடுக்கும். இதுதான் ராகு செய்யும். ஆரோக்கியத்தில் சில விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தால் நல்லது. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ஒரு கேர் எடுக்க வேண்டி வரும். அதேமாதிரி கேது வந்து உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல கேட்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பயணம் பண்ணும்பொழுது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்பொழுது கேது வால் என்ன நன்மைன்னா கரியரில் பிஸ்னஸில் மெயினாக, அதான் சொன்ன மாதிரி இந்த தடங்கள், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி தடங்களாக இருந்தால் அது விலகி போகும். புதுசாக ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் வந்து சில சக்ஸஸ் வரும். ஜாப்பில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கேதுவால் ஆதாயம் கிடைக்கும். ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் யாருமே உதவிகளே பண்ணலைன்னா இந்த மாதிரி உதவிகள் செய்ய தானாக முன் வருவர். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கல, இல்லை கேட்கவே உங்களுக்கு சங்கோச்சமாக இருக்குது, இந்த முறை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இது வரைக்கும் வந்து நீங்கள் ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸே பண்ணலை, கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, நான் வந்து அஜாக்கிரதையாக இருந்தேன், என்னோடய ஆரோக்கியத்தை பற்றி நான் கவலையே படலை, எனக்கு வயசு 40 ஆகுது, நான் இது வரைக்கும் அதை பற்றி பேர் பண்ணிக்கவே இல்லை, ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேதுடைய இந்த டிரான்சிட் என்ன பண்ணோன்னா உங்களை ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும், வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க வைக்கும். எப்படியாவது ஹெல்த் ஃபிட்னஸ் வந்துடணும், நம்ம நார்மலாகிடணும், நல்லா ஆகிடணுன்ற எண்ணங்களை கொடுக்கும். கணவன் மனைவி தொந்தரவுகள் கேது வந்து 3ஆம் இடத்துல வரும்போது தொல்லைகள் குறையும், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகி போகும். கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, மேரேஜ் பண்ணணும், ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன், வரன் பார்த்துட்டே இருக்கேன், நான் அஸ்த நட்சத்திரம், இந்த கன்னி, சித்திரை இதெல்லாம் வந்து இன்னும் வரன் எனக்கு சரியாக அமையல நினச்சவங்களுக்கும் இந்த முறை இந்த கேதுடைய டிரான்சிட், ராகுடைய டிரான்சிட், குரு பார்வையெல்லாம் ஹெல்ப் பண்ணும், கல்யாணத்துக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் செய்யும். வரன் பார்க்கும்போது வரனை வந்து தேடி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதுக்கு தேவையான நபர்களும் உதவியாக இருப்பாங்க, உங்கள் உறவுகள், நண்பர்கள், இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ராகு கேது டிரான்சிட் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. 1, உங்களுடைய கரியரில் ஒரு நியூ பிகினிங், இது வரைக்கும் இந்த பிளாக்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கல்ஸ் போகிறதுக்குன சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது மேரேஜ், அதுக்கடுத்தது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இஷ்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணும். சைல்டு பர்த், குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சில உறுதுணையான செயல்களை குருவுடைய டிரான்சிட் செய்யும், ராகும் அதுக்கு துணையாக இருக்கும். அடுத்தது ஹெல்த் இஷ்யூஸ், இது வரைக்கும் இருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி போகும். ப்ராப்பர்ட்டி, இது வரைக்கும் சொத்து வாங்கணும்னு நினச்சி ஒன்றும் வாங்கலாம், இந்த முறை வாங்க உதவி செய்யும். அதுக்கடுத்தது வெஹிக்கிள், வாகனம் வாங்கிறதுக்கும் வாகன வசதிகளை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி தரும். இது வரைக்கும் உதவிகள், உதவிக்கரம் கேட்டும் யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல, யாரும் ஆபத்துக்கு உதவி செய்யலன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அவர்களே முன் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். அவப்பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் ஓயும், ஒரு அமைதி ஏற்படும். இந்த அமைதி வந்து மனசில் ஒரு திருப்தி கொடுக்கும். பக்தியில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஆனந்தமான ஒரு பயணமோ இல்லை அதுக்குண்டான ஒரு சூழலையோ அது உருவாக்கி தரும். பக்திக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும், கிளாரிட்டி. இது வரைக்கும் இருந்த அந்த மந்தமான நிலைமை, அக்னியான விலகி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கன்னி ராசி இந்த ராகுக்கு இது டிரான்சிட் டெஃபினட்டாக அடுத்த 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி இந்த ராகுக்கு இது பயிற்சி என்ன பண்ணும்? துலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இது டிரான்சிட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 & 8, செகண்ட் ஹவுஸ்லேயும் 8th வீட்லேயும்
ராகு கேது உங்களுக்கு டிரான்ஸிட் நடக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக கிரகமான ராகு இந்த துலாம் ராசிக்கு 8th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. அது சுக்கரனுடைய ராசியான துலாம்க்கு இன்னொரு சுக்கரனுடைய ராசியான ரிஷபம்ல வந்து இந்த ராகுடைய டிரான்ஸிட் நடக்குது. பொதுவாக ரிஷபத்தில் ராகு வர்றது யோகம்னாலும் கூட துலாமை பொறுத்த வரைக்கும் 8th வீடை கனெக்ட் பண்ணியிருக்கு ராகு. இப்போ இந்த ராகு என்ன பண்ணும், 8th வீடுனா என்ன செய்யும்? இப்போ 8ங்கிறது வந்து ஒரு இடன் ஹவுஸ். உங்களுடைய ஜனனகால பிறவி ஜாதகம்லையும் அதாவது உங்கள் லக்னம் அடிப்படையில் இந்த ராகுக்கு தோஷம் பெற்ற ஒரு ஜாதகமாக அதாவது 1 & 7 இல்லை 2 & 8 இருந்து அதில் குறிப்பாக 8th இடத்துல உங்கள் லக்னத்துக்கு ராகு இருந்ததுன்னா இந்த ராகு டிரான்ஸிட் இந்த ராசிக்கு நடக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஸோ 8th ஹவுஸில் என்னென்ன ராகு பண்ணும், ஒரு சடனாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ், நல்ல பணம், நல்ல பணப்புழக்கமாக இருக்குது அப்படின்னா ராகு 8க்கு வரும்போது என்ன பண்ணும், ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு அன்லக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க 8ல வந்து ராகு வரும்பொழுது ரொம்ப பிஸ்னஸில் கவனமாக டீல் பண்ணணும். குறிப்பாக வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸில் உள்ளவங்க தான் துலாம் ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த 8ல ராகு வரதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னா இந்த முறை இந்த 8ல ராகு வரதுனால ஒரு திடீர் எதிர்பார்க்காத ஒரு தடங்கல்களோ இல்லை எதிர்பார்க்காத சில சங்கடங்களோ வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், மோர் ஃபோக்கஸ். முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா கவனமாக இருக்கிறது, அடுத்தது வந்து விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லா போகுதுன்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அடுத்தது 8ல ராகு வர்றதுனால ஆரோக்கிய தொந்தரவுகள் வரத்துக்கும் குடும்ப தொந்தரவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் என்ன மாதிரி வரும், குறிப்பாக வந்து ரிஷபம்ல ராகு இருக்கிறதுனால இந்த ENT ப்ராப்ளம் வருது, காது மூக்கு தொண்டை பல்வலி இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2ல கேது இருக்கிறதுனால இது வந்து உணவு செரிமான குழாய்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸ்லையும் கேர் எடுத்துக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க போகிறீங்க அதுலேயும் வந்து கவனம் அதிகம் வேணும். உறவுகள் இடையில நிறைய விட்டு கொடுத்து போகிறது இந்த சமயத்தில் ரொம்ப நல்லது. வீணான பெரிய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம், அன்வான்ட் மனஸ்தாபங்களை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் நன்மையை விட ஒரு கவனம் தான் அதிகம் தேவை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அர்த்தாஷ்டமம் சனியாக சனி 4ஆம் இடத்துல, 8ல ராகு 2ல கேது, கிட்டத்தட்ட எந்த ஸ்தானமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் கிடையாது. குருவும் இந்த ராசிக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்குற கிரகம் கிடையாது. ஸோ துலாம் ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை, கவனம், விழிப்புணர்வு, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானமான முடிவு இதெல்லாம் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிட்ட வராது. இல்லை நீங்கள் சார பலம் பாருங்கள், ராகு வந்து மிருகசீரிடம் ரோஹிணி கார்த்திகையில் வந்து ஒரு நட்சத்திரமாக பிரவேசம் பண்ணும். ஸோ 8ஆம் இடம், அப்போ அதில் வந்து மிருகசீரிடம்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி மேட்டர்ஸில் தான் இது இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அப்போ கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இந்த விவாக வாழ்க்கையில் வந்து தாமதம், இன்னும் டிலே. கல்யாணம் நடந்துருச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ ஆகுது, இப்போ வந்து திடீர்னு ஒரு புது பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ பிரச்சனை உருவாக வாய்ப்பு தான் இருக்குது, அதை நீங்கள் சரி செய்யவும் முடியும். அது உங்களுடைய புரிதல், உங்களுடைய பொறுமை, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சரி பண்ண முடியும். அடுத்தது ரோகிணியில் வந்து இந்த ராகு டிரான்சிட், அதாவது ராகுடைய டிராவல் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போகும். அப்போது 2021 இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு போகும்போது என்ன பண்ணணும், அது கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலயமா, இல்லை அதில் வைக்கக்கூடிய ஒரு அகலக்கால் திடீர்னு ஒரு பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு எடுக்க போகிறேன், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ராகு 8ல வரும்பொழுதோ இல்லை கேது 8ல வரும்பொழுதோ அந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காது. இது வந்து பொதுவாக நான் சொன்னாலும் கூட உங்கள் பிறவி ஜாதகத்தை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2ல வந்து கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்படும். ஃபேமிலி மெம்பர்ஸே என்ன பண்ணுவாங்க, நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன், குடும்ப உறுப்பினர்களே பொறாமப்படுவாங்க, இல்லை அவங்களே வந்து ஒருத்தருடைய முன்னேற்றத்தை தாங்கிக்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை நல்ல வழி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கே தெரியாமல் கூட சில தப்பான வழியும் காமிப்பாங்க, ராங் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த கேது 2ல வரும்போது நடக்கும். அதனால் இந்த சமயத்தில் யார் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் பெரும்பங்கு பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்கலாம், அன்வான்ட் இஷ்யூஸை தவிர்க்கலாம். பகைமை பாராட்டவே கூடாது, வம்புகளுக்கும் போகக்கூடாது. விபத்துகள் நடக்காமல் இருக்க வாகன பிரயாணங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, உங்களை நல்லா பார்த்துக்குங்க, நல்லா ப்ரே பண்ணுங்கள், குறைஞ்சபட்ச தானமாவது பண்ணுங்கள், தினம் குறைஞ்சபட்ச தானம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் ராகு கேதுவாலையும் அடுத்த ஒரு ரஃப்லி ஒரு 2+ இயர்ஸ் சனியாலையும் குரு உங்களுக்கு
ஆல்மோஸ்ட் எதுவும் பெருசாக நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஸோ இந்த கோள்களுடைய அமைப்பெல்லாம் நீங்கள் கடந்து வர உதவி செய்யும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், விழிப்புணர்வோட கவனத்துடன் சிந்தித்து செயல்பட்டால், பொறுமையை இழக்காமல் செயல்பட்டால், பிரச்சனைகள் கிட்ட வராமல் நீங்கள் விலகி செல்லலாம். வாழ்த்துக்கள். விருச்சிகம். இந்த விருச்சிக ராசி ராகு கேது பேச்சு என்ன பண்ணும், விருச்சியத்தை தான் கேது என்ட்ரி. ஒரு ராசியில் ராகுவோ கேதுவோ உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ கேது வந்து விருச்சிகத்தில் வந்திருக்காரு. இதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். என்டூரன்ஸ், ஒரு தாங்கும் வலிமை. வாழ்க்கையில் வந்து இத்தனை கஷ்டத்தையும் நான் தாங்குகிற எனக்கு ஒரு வலிமை இருக்குது, எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கேது கொடுக்குறது. ஞானம், தெளிவு, கிளாரிட்டி. இது வரைக்கும் குழம்பிய விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்கும், அறிவு கண் திறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேது எப்போல்லாம் விருச்சிகம்ல வருதோ அப்போல்லாம் எதிர்க்கிற வலிமையை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, அதை எதிர்க்கிற திராணியெல்லாம் இந்த மாதிரி அந்த கேது உங்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வால் கிரகம், தலையில்லாத ஒரு பாம்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தலையில்லாத பாம்பு என்ன பண்ணுன்னா, எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அதை உள்ளே டீப்பாக எடுத்துக்காமல் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு கட்ஸ் இது கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில். இப்போ நெகட்டிவாக என்ன இருக்குது, விருச்சிகத்தில் கேது வந்திருக்கு. காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுலேயும் குறிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பம், குடும்பம் சார்ந்த வாழ்க்கை, ஆரோக்கியம், மன உளைச்சல், மனதில் வந்து ஒரு சில குழப்பம் உருவாகி அதுக்கப்புறம் தெளிவடைகிறது. தெளிவுங்கிறது உறுதியாக நடக்கும், ஆனால் அது குழப்பத்தை உருவாக்கி தான் நடக்கும். அதேமாதிரி கேது முதல் வீட்டில் வரும்போது மற்றவங்க பார்வைக்கு உங்கள் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் ஏற்படாது. ஒரு ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பத்து மெம்பர்ஸில் நீங்கள் விருச்சிக ராசியாக போய் நிற்கும் பொழுது உங்களை வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் வைப்பாங்க. இதுதான் கேது வந்து முதல் வீட்டில் வரும்பொழுது அந்த அதிர்ஷ்ட பாதையை வந்து அடைச்சிடும். பிளாக்கேஜ், தேவையில்லாத அப்சக்கல்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு செயலை செய்யும் பொழுது பலவிதமான தடைகள் பல ரூபங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி மெம்பர்ஸில் சில பேரை பேரண்ட்ஸே புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் லைஃப் பார்ட்னர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில பேர் கூட இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த புரியல் தன்மையை குறைக்கிறது தான் கேது. அதில் தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஸோ எல்லா காலமும் எல்லா உறவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுன்ற ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த விருச்சிக கேது. இதை வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இப்போ கரியரில் என்ன பண்ண அந்த கேது ஏதாவது மாற்றுறது கூட ஒன்றும் பெருசாக பண்ணாது. ராகு ஏழில், இப்போ ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து கால சூழ்நிலைக்காக இல்லை வேலைக்காக ஒரு சிலருக்கு மன உளைச்சல்னால கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது வந்து தற்காலிக பிரிவுன்னு சொல்லுவோம். ஷேடோ பிளானட்ஸ்னால வந்து ஒரு தற்காலிக பிரிவு. ஒருவேளை பேர்த் சார்ட்லேயும் தோஷம் இருந்து தசாபுக்திகள் வீக்காக இருந்ததுன்னா அது வேறு மாதிரியான பிரிவையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடங்கள் வரும். திருப்தியான ஒரு வரன் அமையாது. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, ஒரு வரன் பார்க்குறாங்க, பையன் நல்லா படிச்சிருக்கார், நல்ல வேலையில் இருக்கார், தோற்றம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஒரு வகையில் ஒரு அதிருப்தி. ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுதும் இதே தான். அந்த பெண் பார்க்க நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எஜுகேஷன் இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணும்போது மேட்ச் ஆகலை. ஏதோ ஒரு வகையில் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஒரு புறம் ஓகேனா ஒரு புறம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் ராகுக்கு தோஷம் பண்ணும். தோஷம் அப்படின்னா என்னென்னா அது ஒரு தடங்கள், இல்யூஷன், ஒன்று இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கும். இது வந்து விருச்சிகத்துக்கு உண்டு. இப்போ விருச்சிகத்துக்கு சனி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் அது அது வகையில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ராகுடைய சப்போர்ட் ஃபேவராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், பட் ராகுடைய சப்போர்ட் கிடையாது. கேதுவுடைய இதுவும் இல்லை. குரு அடுத்த ஆண்டு அதாவது இந்த வருஷம் கடைசியில் நீச்சம் அடைஞ்சு மூன்றாம் இடத்துல டிரான்சிட் எடுக்கும். இப்போ 2021 பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது டிரான்சிட், குரு, சனி எல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபேவர் ஆகலை, ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும், ஒரு ஒரு மூமெண்ட்டையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும், கொஞ்சம் நிதானிச்சு தான் செய்யணும். இப்போ போய் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இந்த சமயத்தில் வரன் தேடுறவங்க கூட பொறுமையை இழக்காமல் தேடினா நல்லது. ஏன்னா சில சமயத்தில் நேரம் நல்லா இருக்கும்போது நல்லா வரணும், அதை சம்டைம்ஸ் விட்டுடுறோம், அதுக்கப்புறம் அதை தேடும் போது நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க. விருச்சிகராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பொதுவாகவே விருச்சிகராசி 12 ராசிகள்லேயே அதிகமான கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு ராசி தான். இந்த முறை வந்துருக்கிற ராகு கேது பெயர்ச்சிகளும் பெரிதாக ஆதாயத்தை கொடுக்குற ஒரு பயிற்சியாக இல்லை. ஹெல்த்லையும் கேர் எடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணவங்க சேஃபாக இருங்க. புதுசாக ஒரு அறிமுகம் இல்லாத நபர் வராங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்களை நம்பி பின்னாடி போகாதீங்க. ஏன்னா இந்த வால், அதாவது தலை இல்லாத இந்த பாம்பான கேது என்ன பண்ணும், கண்மூடித்தனமாக யாரையாவது நம்ப வைக்கும்.
இந்த மாதிரி லைஃப்ல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவங்க தெரியாது, அவங்க குணங்கள் தெரியாது, நலன்கள் தெரியாது, தெரியாம அப்படியே அவங்க சொல்ற வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்கி பின்னாடியே போய் எங்கன்னா குழியில விழுறாங்க. இதுலயும் இந்த கேது வந்து ஒரு மாய விளையாட்டை விளையாட தயாரா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்கு சொல்ற ஒரு பொதுவான ஒரு பலனா ராகு கேதுடைய பயிற்சி நன்மையா தீமையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே நன்மை தீமைன்னு கிடையாது, எல்லாமே கலந்து தான் இந்த ராகு கேது பயிற்சி. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா தீமையை அனுபவிக்காம தப்பிப்பீங்க. அலட்சியமா எதுல எது நடந்தாலும் பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ண முடியும், நான் கோவப்பட்டாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அலட்சியத்தோட கோபத்தோட வெறுப்புரிச்சியோடு இருந்தீங்கன்னா தான் அதோடைய விளைவுகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வணங்குதல் இருக்கட்டும், நிறைய தானங்கள் இருக்கட்டும், பொறுமை இருக்கட்டும், மெடிடேஷன் தியான பயிற்சி பண்ணுங்க. உங்களை முடிஞ்ச அளவுக்கு எமோஷனலாக, ஏன்னா விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம், எமோஷனலாக பேலன்ஸ் இல்லாமல் எதுலேயும் போய் சிக்காதீங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி ராகு கேது பயிற்சி. ரொம்ப வருஷமாக தனுசில் ஜென்ம சனி, ஏழரை சனி, ஒரு பக்கம் குரு சனி, இல்லை கேது அங்கே இருக்காரு. இப்போ தான் அந்த ராகு கேது பயிற்சி ஏதாவது நல்லது செய்யுமா? தனுசுக்கு கிளியராக புரிஞ்சுங்க, இது வரைக்கும் கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையும் ராகு ஏழில் நின்று, அதுலேயும் கேது ஒன்றும் பெரிய கெடுதலான கேது கிடையாது, இருந்தாலும் இந்த ஏழில் ராகு இருக்குன்னா காரிய தடைகள், நிறைய தடங்கல்கள், ஒரு விஷயம் கிளிக் ஆகலை, ஒரு விஷயம் மூவ் ஆகலை, ஒரு விஷயம் அப்படியே சஸ்பென்ஸாக இருக்குது, என்னென்ன புரியலை, தெரியலை, தெளிவில்லை, வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கம் உடையவங்களாம் இந்த ராகு கேது பயிற்சியால் முதல்ல உங்களுக்கு வந்து ரூட் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது வரைக்கும் எங்கே எந்த திசையில் போக போகிறோன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த முறை இந்த திசையில் தான் போக போகிறது புரியும். உதவிகளே இல்லாத ஒரு காலமாக இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க, ரொம்ப வருஷமாக வேலையில் திருப்தி இல்லை, வேலையே இல்லை, வருமான பத்தில் போதுமான சோர்ஸஸ் இல்லை, என்கிட்ட டேலண்ட் இருக்குது ஆனால் எனக்கு ஆப்ஷன் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை அதுக்குண்டான வழிகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கேது விலகின உடனே உங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத கவலை, பயம், ஒரு அச்ச உணர்வு, நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகும். ஏன்னா இந்த விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் வந்து உள்ளே இருக்கும் பொழுது தேவையில்லாத உணர்வுகளை கொடுக்கும், அந்த உணர்வுகள் கொஞ்சம் வெளியில் போகும். இது வரைக்கும் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சோ ஒன்றும் செய்ய முடியலன்னு நினச்சாலும் இனி நீங்கள் நினைக்காமலே அதை செய்ய முடியும். இது நீங்கள் முன்னாடி நினச்சதுக்குள்ளான பலன்களை கொடுக்கும். சர்ப்பங்கள் விலகும் பொழுது உங்களுக்கு சங்கடங்களும் விலகும். தனுசை பொறுத்த வரைக்கும் கரியர் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது 2020-21 எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த பலன்களை பற்றி நான் சொன்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை உதவ வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். அதுலேயும் ராகு கேதுல ஏதாவது ஒரு கிரகமாவது யோகமாக இருந்ததுன்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போது ராகு எந்த இடத்துக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் ஆறாவது வீடு, ஆறாம் இடத்துல ஒரு ராகு இருந்து அதை வந்து குரு பார்க்க, இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இப்போ டிரான்சிட் பார்க்க நவம்பர் மாதத்தில் 2020 குரு டிரான்சிட் நடக்கும், குருவுடைய பார்வை ராகு மேலே விழும், ராகு உங்களுக்கு ஆறாவது வீடு. ஸோ கடன்களை நிவர்த்தி பண்ணுறது, எதிரிகளுடைய பிரச்சனைகளை குறைக்கிறது, வில்லங்கங்களை குறைக்கிறது, அதே மாதிரி வீட்டில் உள்ள தேவையில்லாத சங்கடங்கள், மனக்கசப்புகள், நோய்கள் இதெல்லாம் குறைக்கிற வேலையை ராகு அங்கே ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ராகு உங்களுக்கு என்ன பண்ணும், பிரச்சனையை ஒன்றுனா முடிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே பாரம் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணுற வேலையை அங்கே ராகு ஆக்டிவேட் ஆகிடும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். இப்போ கேது என்ன பண்ணணும்னா, 12th ஹவுஸில் கேது, இப்போ விரய ஸ்தானத்தில் கேது, சில பயணங்கள், சில விரயங்கள், அதே நேரத்தில் கேது வந்து சில ஆன்மீக ஸ்தல வழிபாடு இல்லைன்னா கடவுள் சேவை அதாவது பக்தி மார்க்கத்தில் உள்ள சேவை செய்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து இந்த கேது பண்ணும். ஸோ கேது 12th ஹவுஸில் வர்றதை வந்து ரொம்ப கெடுதல் சொல்ல முடியாது. சில புண்ணிய விதைகளை விதைக்கிறதுக்கு உண்டான சரியான இடம் இந்த 12th இடம்னா விருச்சிக கேது. ஸோ தனுசு ராசி ராகு வந்து பிரச்சனைகளை குறைப்பார், கேது வந்து தெளிவை அதிகரிப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பார், உங்களுடைய எதிர்கால பலனுக்கு சில சிந்தனையை தெளிவுபடுத்துவார், உங்களுடைய செயல்களில் அதிருப்தி இது வைக்கிறதுனா இங்கே கொஞ்சம் திருப்தி கொஞ்சமாவது கொடுப்பார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக நடக்கலை, தனுசு ராசினாலே எல்லாம் ஓடிடுறாங்க அப்படின்னா இந்த முறை தனுசு ராசியை கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, நம்ம இந்த ராசியை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. தடங்களாக இருக்குது கல்யாணம், மூலா நட்சத்திரம் தடங்களாகவே இருக்குது அப்படின்னா இந்த முறை அந்த தடங்கள் கொஞ்சம் விலகும். சனியும் கொஞ்சம் எப்படி ஃபேவராக இருக்கானா, செகண்ட் ஹவுஸ் அதாவது ரெண்டில் வந்து சனி, அதே ரெண்டில் குருவும் சனியும் ஒன்றா இணையும், அந்த இணைவு கொஞ்சம் நல்லது செய்யும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, இது வரைக்கும் ஒரு சச்சரவு,
ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் வேலை பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆரோக்கிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை. நான்கு இடத்துலையும் அடி வாங்கின தனுசு ராசி இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களை கொஞ்சம் தெளிவாக விட்டுடும். ஸோ ஃபேமிலி கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள ஆப்ஷன் அதுக்காக உண்டான முயற்சியை தீவிரமாக பார்க்குறவங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கும். பேசிக்காகவே தனுசு ராசியில் பிறக்கிறவங்களாம் ரொம்ப எயின்ஃபுல் தான், எவ்வளோ லைஃப்பில் வந்து பெயின் இருந்தாலும் அதை தாங்கி மேலே வரக்கூடிய எண்ணங்களுடையவங்க. ஸோ இந்த முறை இந்த டிரான்சிட் நடக்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ராகு கேதுவால் ஃபேவர்ஸ் நிறைய இருக்குன்றதை நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. குருவுடைய பார்வை ராகுவில் விழும்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலையில் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம். இது வரைக்கும் எங்கே போய் இன்டர்வியூவில் செலக்டே ஆகலை, எல்லாமே எனக்கு ஃபெயிலியர், நான் எதிர்பார்க்குற டெசிக்னேஷனோ இல்லை நான் எதிர்பார்க்குற சேலரியோ நான் எதிர்பார்க்குற ஒர்க்கோ ஜாபோ ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த முறை ஒரு கருணை அடிப்படையிலாவது கொஞ்சம் கிடைச்ச மாதிரியாவது கிடைக்கும். ஸ்டில் ஏழரை சனி நடக்குது, குரு நீச்சம் அடையுது, இருந்தாலும் சர்ப்பங்களால் சில நன்மைகளை உண்டு பண்ணும். முதல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையாவது வரும். சூழ்நிலைகள் சரியில்லைனா கூட செப்டம்பர் 23rd பிறகு இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தர முயற்சி எடுக்கும், நீங்களும் முயற்சி எடுத்தால் முன்னேற முடியும். வாழ்த்துக்கள். மகரம் ராகு கேது பெயர்ச்சி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரியான நல்ல பலனை ஏற்படுத்தும்? 11ஆம் இடத்துல கேது, கேதுவால் நன்மைகள் உண்டா? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனி, ஒரு பக்கம் குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரைய குரு. இப்போ இந்த ராகு கேது பேச கேது 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை தருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 11ஆம் இடத்து கேது ஆதாயங்களையும் தரும். எப்படி தரும் இந்த கேது? எப்படிப்பட்ட பலனை தரும்? பொதுவாக கேது வந்து ஒரு தலையில்லாத பாம்பு. அப்படின்னா என்னென்னா ஒரு அதாவது அறிமுகம் இல்லாத சில நபர்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், யாருன்னே தெரியாது யார் மூலயமா ஒரு இன்ட்ரடக்ஷன், இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி சடனாக ஒரு கால், எப்படியோ உங்களை கனெக்ட் பண்ணுறாங்க, அதன் மூலயமா ஒரு சடன் பெனிஃபிட் ஆர் கெயின் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கேது உருவாக்கும். தொலைத்தொடர்பு, நீங்கள் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா இந்த கேது பரோராமத்தில் இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். ஸோ கேது உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறதால மூத்த சகோதரர் வழியிலையும் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். 11th ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயினில் வந்து கேது வரும்போது அதில் புதன் நட்சத்திரம் சனி நட்சத்திரமில் கேதுவுடைய ட்ராவல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ மகரம்க்கு கேது இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்க வைக்கிறது தான் கேதுவுடைய வேலை. இன்னொன்று ராகுனா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சராகவும் கேது வந்து உங்களுடைய பாஸ்டாகவும் தான் இண்டிகேட் ஆகும். ப்ரெசென்ட்லேயே இந்த கிரகங்கள் இருக்காது, எப்போவுமே ப்ரெசண்ட்டை டிசைட் பண்ணாத ரெண்டு பேலன்ஸ் வந்து ராகு கேது. ராகு எப்போவுமே நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னா யோசிக்கும், அதாவது ஃப்யூச்சர், அது ஃப்யூச்சர் டென்ஸ் மைண்டு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இதை சேர்த்து வைக்கணும், இந்த பிளான் எல்லாம் ராகு கொடுக்குறது. இப்போ கேது 11 இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே ஒரு பிளான் ரொம்ப வருஷமாக பண்ணோம் நடக்கவே இல்லை, இப்போ அதை கொண்டு வரும், நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சி இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷனை கொண்டு வரும். 3 இயர்ஸ் பிஃபோர் ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணிங்க ஆனால் அவர் எந்த சிக்னலும் கொடுக்கல, இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுப்பார், அதாவது பாசிட்டிவான ஆன்சர். இதெல்லாம் மகரம்க்கு உண்டு. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், ஜாப் மணி இதுக்கெல்லாம் கேதுவால் ஒரு திடீர் ஆதாயங்கள், இல்லை முன்ன செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை முன்னாடி நீங்கள் பண்ண முயற்சி, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கேது உண்டு செய்யும். ராகு என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்துல ராகு, ஜென்மத்தில் சனி. இந்த 5ல் ராகு வரும்போது ஒரு இன புரியாத கவலை, குடும்பத்தை பற்றின ஒரு பயம், மனைவி மக்கள் உங்கள் குடும்பத்தை பற்றின ஒரு இன புரியாத கவலை, எதிர்பார்ப்பு, இப்படி தான் நடந்துக்கணுன்ற எதிர்பார்ப்பு, உங்கள் மகன் இப்படி தான் நடந்துக்கணும், உங்கள் மகள் இப்படி தான் நடந்துக்கணும், அவங்க இப்படி படிக்கணும், அவங்க இப்படி ஆரோக்கியமாக, இந்த எதிர்பார்ப்பினால் வரக்கூடிய மன உளைச்சல், உங்களுடைய பேரண்ட்ஸை பற்றின சில கவலைகள், அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின சில கவலைகள், இதெல்லாம் அந்த ராகு கொடுக்கும். அதே மாதிரி ராகு நடக்காதெல்லாம் நடந்துருமோன்ற பய உணர்வு கொடுக்கும். ஏதாவது நமக்கு கெடுதலாக நடந்துருமா, ஏதாவது நோய்கள் வருமா, இல்லை வேறு ஏதாவது தவறுகள் நடக்குமா அப்படிங்கிற பய உணர்வு கொடுக்கும். இது 5ஆம் இடத்துல உள்ள ராகு செய்யும். அதே மாதிரி இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்த ஒரு 1.5 வருஷம் ஜென்மத்திலையும் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, அதாவது ரிஷப ராகு. ஸோ ரெண்டு காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தினமும் எல்லாமே இருந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்கும், மன உளைச்சல். சனி பார்வை 7, ராகு 5, மனதிலையும் தெரியவில்லை,
உடல்லையும் தெம்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு பலன்களை இந்த ராகு சனி காம்பினேஷன் ஏற்படுத்தும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் மைண்ட் அண்ட் ஃபேமிலி இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. எப்படி கவனமாக இருக்கிறது? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். மெயினாக மற்றவங்க ஏதாவது நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி அதை அப்படியே எடுத்துக்காமல் எமோஷன் ஆகாமல் சிந்தித்து செயல்படுங்க. இது வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் குழப்பங்களையும் பிரச்சனையும் தவிர்க்கலாம். அடுத்தது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து. இந்த அஞ்சில் ராகு வரும்பொழுதும் ஜென்மத்தில் சனி இருக்கும்போதும் ஆரோக்கிய தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் ஃபிட்னஸை நீங்கள் பார்த்துங்க. நாம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நிச்சயமாக அது நம்ம காப்பாற்றப்படுவோம். நாம் எதை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோமோ டெஃபினட்டாக அந்த அலட்சியத்தினால வரக்கூடிய விளைவுகள் வரும். அதுக்கடுத்தது உங்களுடைய ட்ராவலிங். நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், உங்களுடைய ட்ராவல், உங்களுடைய ட்ராவல் ஏரியா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. புதிய நபர்கள்ட்ட பழகும் போதும் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சமயத்தில் ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பேர்த் சார்ட் நல்லா இருந்தால் அதர்வைஸ் அன்லெஸ் இது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிச்சு செய்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக மகரம்க்கு சொல்லக்கூடிய பலன் என்னென்னா செலவுகள் அதிகரிக்கும், தடுக்க முடியாது. வரவுகளை அதிகரிக்க வழியை தேடுங்க. ஃபேமிலியில் குழப்பங்கள் அதிகரிக்கும், நிறுத்த முடியாது. சமாதான போகிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துடுங்க. பயணங்கள் அதிகரிக்கும், அதையும் நீங்கள் தடுக்க முடியாது. அந்த பயணங்களில் சுபமாகவும் சேஃபாகவும் இருக்குது, உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. மகரம் பி சேஃப், ரொம்ப காஷியஸாக இருங்க, நன்மை உண்டாகும். கும்பராசி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நன்மைகளை வந்து தரும்? இப்போது டிரான்சிட் நீங்கள் எடுத்து பாருங்கள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல கேது, நான்காம் இடத்துல ராகு. ஏற்கனவே கும்பராசிக்கு ஏழரை சனியுடைய பிகினிங். இது ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு, செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு அது பொங்கு சனி. குரு வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் டிரான்சிட் நடந்து ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு 2020 நவம்பர்லாம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு நீச்சம். ஒரு பக்கம் 2021 பொசிஷன் பாருங்கள், குரு நீச்சம், சனி வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில், கேது வந்து 10ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல. பொதுவாக கேது நிற்கிற இடத்த வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃப்ளரிஷ் பண்ணுறக்கூடிய இடமா சொல்கிறது கிடையாது. 10ல் பட் சர்பங்கள் இருந்தால் நல்லது செய்யும். இப்போ கேது இந்த 10ஆம் இடத்துல என்ன பண்ணும்? நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண வைக்கிறது அந்த கேதுவுடைய வேலை. அதாவது நீண்ட காலமாக நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தோன்னா அந்த இடத்த டோட்டலாக வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கேது எப்பவுமே 10ல் வந்து நடக்கும். நீங்கள் சுய ஜாதகத்துலேயே 10ல் கேது இருந்தாங்கன்னா நிலையாக ஒரு தொழில் இருக்க மாட்டாங்க. எவ்ரி 7 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இல்லை 12 இயர்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பிஸ்னஸ் ஷிஃப்டிங். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கரியரில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, சேல்ஸில் இருக்கிறீங்க, பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க, எதில் வேணா இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கூட இருக்கீங்க. இந்த கேது 10ஆம் இடத்துல கும்பத்துக்கு வரும்பொழுதும் சனி வந்து எக்ஸாக்டாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2021 இல்லை 20 எண்டு எப்படி எடுத்துக்கலாம், செப்டம்பர்லேருந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஏதோ ஒரு ஷிஃப்ட் இருக்குது, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. இருக்கும் வேலையோ இல்லை இருக்கும் வாழ்க்கையோ மாற்றத்தை உண்டு செய்யும். அதுதான் கேதுடைய பலன். ஒரு பலனை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுடும். இதுதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்கு தயாராக இருக்கேன். சரி, நல்ல மாற்றமாக இருக்குமா கெட்ட மாற்றமாக இருக்குமா, அந்த மாற்றம் என்ன வந்து தாங்க முடியாத வழியை கொடுக்குமா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குமா? பொதுவாக கேது வரும்பொழுது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல், நீங்கள் வந்து கட்டாயமாக அதை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் வரும். இது வந்து ஒரு விஷயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேர்த் சார்ட்லேயே உங்களுக்கு ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதோடைய டிகிரி என்ன, அதோடய ஸ்டார் என்ன, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது, இதை பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதலாக பலன் கொடுக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கேது 10ஆம் இடத்துல வரக்கூடியது ஒரு சேஞ்சை கொடுக்க போகுது. கரியரில் தான் கொடுக்க போகுது, ஜாபில் கொடுக்க போகுது, பிஸ்னஸில் கொடுக்க போகுது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவில் கொடுக்க போகுது. இது நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது. ராகு 4ஆம் இடத்துல என்ன பண்ணும், அது சுகஸ்தானம். 4th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய என்ஜாய்மெண்ட்ஸ், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வாகனம், உங்களுடைய வீடு இதை சார்ந்தது. இப்போ ராகு 4th ஹவுஸில் வந்தால் இந்த வீடு, குடும்பம், இந்த விஷயங்கள்லாம் சில சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே சனி 12, அப்போ குடும்ப உறுப்பினர்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதுலேயும் நீங்கள் 8th ஃபேமிலியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்துப்போகாத குடும்பமாக எல்லாம் கன்வெர்ட் ஆவாங்க, இது வந்து ஒரு வகையில் இருக்கும். 2வது ஹெல்த் லாஸ். சடனாக ஹெல்த்தில் வந்து, இது ஹெல்த் லாஸ்ன்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிரகம் 4ல் வந்தோடனே ஆரோக்கியத்தை கெடுத்துரும், அந்த கிரகம் 8ல் போனால் ஆரோக்கியத்தை கெடுத்துரும், மற்றபடிக்கு எல்லாம் நல்லா, அப்படி கிடையவே கிடையாது.
எவ்ரிடே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை எவ்ரிடே உங்களோட ஃபுட் கண்ட்ரோல் இருக்குது, எவ்ரிடே நீங்கள் சில பாசிட்டிவ் ஹேபிட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கடினமான காலங்கள் வந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை அது டெஸ்ட் பண்ணி பார்க்கமே தவிர, உரசி பார்க்கமே தவிர, உங்களை வந்து பெருசாக நோயில் பாதிக்கப்படுத்தாது. இப்போது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எந்த விதமான கேரும் எடுக்கலை, இதுவரையில் ஃபுட் ஹேபிட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கல, இது வரைக்கும் எந்த விதமான ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு பயிற்சியோ எதுவுமே ஈடுபாடே இல்லை அப்படின்னா, இந்த ராகு ஃபோர்த் ஹவுஸில் வரும்பொழுது ஹெல்த்தில் உங்கள் உடம்புல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை வெளியே எடுக்கிறதுக்காக சில பெயினை வந்து உள்ளே கொடுக்கும். அப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ராகு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல வந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை சுட்டி காட்டும், என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அதை சுட்டி காட்டும். கேது பத்தாம் இடத்துல நிர்பந்தப்படுத்தி உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றத்தை செய்யும். இதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ராகு அண்ட் கேது. சரி, மற்ற விஷயங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்க, சனி 12 கேது 10 ராகு 4, குருவும் வந்து ஃபேவரான இடத்துல இல்லை, ப்ரெசென்ட்டில் இருக்குது பட் ஆஃப்டர் ராகு கேது ட்ரான்சிட் பெருசாக ஃபேவராக இல்லை, அப்போ மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கோ இல்லை வரன் டக்குன்னு கிளிக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதி வலுவாக இருந்தால் மாற்றம் இருக்கலாம். அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சைல்டு பர்த், 5th ஹவுஸில் உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ரீ தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தை பிறப்புக்காக சில பேர் முயற்சி ரொம்ப காலமாக எடுத்திங்கன்னா, இந்த முறையும் அதுக்கு அதிகமான தடங்களை உண்டு செய்கிற ஒரு காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் 4th ஹவுஸில் ராகு சனி வந்து 12, காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் கிடையாது. அப்போ இந்த ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இருந்ததுன்னா, இந்த சமயத்தில் அவங்களால கூட கை கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ மனிதருக்கு என்ன நினைப்பேனா, நம்ம கஷ்டத்தில் யாரும் உதவி செய்யலாம் நினைப்பாங்க, அது உண்மை கிடையாது. யாராலையும் எல்லா காலமும் எல்லாருக்கும் உதவி செய்யவே முடியாது. உண்மை என்னென்னா, உங்களுடைய நேரம் உங்களை சோதிக்கும், இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க, இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சரியான இடத்துல கிடைக்குமான்னு உறுதி கிடையாது, மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்டு செய்கிறது நல்லது. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் டைமானா நாட் அட் ஆல் அட்வைசபிள். நியூ பிஸ்னஸ் வேண்டாம், சோதிச்சு பார்த்து செய்யுங்க. ஸோ ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது டிரான்சிட் ஆர் உங்களுடைய சனியுடைய பொசிஷன் அண்ட் கும்பம், நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இந்த டிரான்சிட் நடந்த பிறகு 23rd of September 2020 சேஃபாக இருங்க, யோசிச்சு செய்யுங்க, பலமுறை செஞ்சீங்க, இருக்கிற வேலையும் இடமும் மாற்றத்துக்கு தயாராக இருங்க, உங்களை ப்ரிப்பேராக வச்சுங்க, சேஃபாக இருப்பீங்க. குட் லக். மீனம் ராசி, மீனம் ராசி ராகு கேது டிரான்சிட். இப்போ ராகு கேது பயிற்சி மீனமுக்கு என்ன செய்யும், நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இல்லை ஏதாவது ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்குமா? மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸ்லையும் கேது வந்து உங்களுக்கு 9th ஹவுஸ்லையும் வரும். ஆக்சுவலாக மீனமுக்கு இது நல்லது தான். மீனமுக்கு பல வகையில் இந்த முறை நல்ல பலன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd இடத்துல ராகு வந்து சகாய ராகு ஃபேவர்ஸ். இப்போ 3rd இடத்துல ராகு வந்தாருன்னா என்ன பண்ணுவார், பெரிய கான்டாக்ட்ஸ் கொடுப்பார், பெரிய பிஸ்னஸ் ஆப்ஷன் கொடுப்பார், பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கொடுப்பார், ஃபேம் கொடுப்பார், சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். லக், சில பேருக்கு இந்த ஃபாரினில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த ஜாக்பாட் அது இதெல்லாம் ஏதாவது 4D இந்த மாதிரியான ட்ரை பண்ணுறவங்க, நம்பர்ஸ் வச்சு விளையாடுறவங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு லக் ஃபேவர் பண்ணும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஏதோ ஒரு இல்லை ஒரு லக்கோ ஒரு ஃபேவரோ பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்காருன்னு அர்த்தம். சுத்தமாக உங்கள் பிறவி ஜாதகம்லேயே ராகு வந்து அன்ஃபேவரபிள் பிளானட்னாலும் கூட இந்த 3rd ஹவுஸ் பொசிஷன் ஒரு 25% கொடுக்கும். தசாபுத்தியும் ராகுவில் இருக்குது இல்லை கேதுவில் இருக்குது இல்லை ராகு புத்தி ராகு தசை இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அதுலேயும் உங்களுக்கு பாசிட்டிவ். பட் மீனம் ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திர பிறக்கணும் ராகு தசைக்கு வாய்ப்பே கிடையாது, 101 வயசில் வரும் ரஃப்லி. அப்போது உங்களுக்கு கேது தசை வர வாய்ப்பு இருக்கா, நிறைய இருக்குது. கேதுவும் 9th தான் இருக்குது, ரொம்ப நெகட்டிவான இடத்துல கிடையாது. 9th உள்ள கேது நல்ல ஞானம், நல்ல பக்தி, ஒரு பிளஸ்ஸிங், எதிர்பார்க்காத மனிதர்களுடைய வாழ்த்துக்கள்லாம் வரும். இது வரைக்கும் உங்களை வாழ்த்தவே ஆளில்லைனா கூட இனிமேட்டு தேடி வந்து வாழ்த்துவாங்க. இன்னொரு காம்பினேஷன் பார்க்கணும், நீங்கள் குருவுடைய டிரான்சிட் நவம்பரில் நடக்கும், இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே போய் விழுந்துடும். ஸோ ராகு ஆல்ரெடி 3rd ஹவுஸில் இருக்குது, குருவுடைய பார்வையும் போய் விழும்பொழுது இன்னொரு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும், கரியருக்கு மெயினாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ் ஜாப் மணி சேஞ்ச் இதுக்கெல்லாம் இந்த மீனமுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு சைக்கிளை இப்போ சேஞ்ச் ஆகும்போது, எப்போவுமே ஒரு எவ்ரி 7 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை 9 இயர்ஸ் எடுத்துங்க, மேக்ஸிமம் 9 இயர்ஸ் கொண்டு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபேவர் டைம் வரும். இப்போ மீனமுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் சைக்கிளில் வருது. ராகு 3rd ஹவுஸில், கேது 9, சனி 11,
இருக்கிறதுலேயே வந்து தடங்களுடைய மொத்த உருவம் சனி. ஒரு மனிதனுக்கு வாரி கொடுக்கணுனாலும் கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் வைப்பார். ஒரு மனிதனை வந்து சரிக்கு கீழே விழ வைக்கனாலும் அவர் வந்து அகல பாதாளத்தை தள்ளி விடுவார். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில், ஹவுஸ் ஆஃப் கெயின், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இந்த முறை இருக்கார். அப்போ மீனமுக்கு தேர்ட் ஹவுஸில் வந்து ராகு, லெவன்த் ஹவுஸில் சனி, ஜூபிட்டர் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் டென்னாக இருந்தாலும் செப்டம்பர் 23rd நவம்பர் டிரான்சிட் எடுக்கும். அந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் சனியோடு இணைஞ்சிருக்கும். குருவோடைய பார்வை ராகு மேலே விடும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஜர் பிளானட்ஸ் அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில் 4 கோள்களான ராகு, கேது, சனி, குரு ஃபேவரான டிகிரியில் வந்துடும். மீதும் உள்ள ஒரு 5 கோள்களில் சந்திரன் வந்து டெய்லி மூவிங். ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். 1 or 2 days தான் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் ஃபேவர் பண்ணும். மீதும் உள்ள சூரியன், உங்களுக்கு சூரியன் ரோகாதிபதி. ஸோ சூரியனை பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்ல. அது ஒரு மாதம் சரியில்லைனா அடுத்த மாதம் சரியான இடத்துக்கு வந்துடும். புதன் சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முன்னும் பின்னும் அது வந்து செல்லக்கூடிய கோள்கள். அதில் உங்களுக்கு 2 பிளானட்டுமே வந்து முழு யோகர் கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு சில மாதங்கள் சரியாக இல்லைனாலும் கூட அடுத்த மாதங்கள் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அடுத்தது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட். இந்த 4 பிளானட்ஸோட எப்போல்லாம் செவ்வாய் காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் கிளிக் பண்ணி கொடுத்துரும். ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கல்யாணத்துக்கு இது வரைக்கும் வரன் தேடி 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 அலைஞ்சி கிடைக்கலனால கூட இப்போ தேடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மேரேஜ் ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஃபேவர்ஸாக இருக்குது. அடுத்தது சைல்டு பர்த். அதில் எந்த விதமான தடங்கள் இதுவரை இருந்தாலும் இந்த முறை உங்களுக்கு ஏதோ ஒரு அனுகிரகம், நல்ல விதமாக குழந்தையும் பிறக்கும். மீனமுக்கு ஜாபில் சேஞ்ச் வேணும், ஜாபே வேணும், இல்லை பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சம்திங் ஏதோ தைரியமாக பண்ண போகிறேன்னா பண்ணலாம். சொத்து வாங்கலாம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நல்ல படிப்பு ஆசை நிறைய இருக்குது. இங்கே படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் பிளான் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயரில் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக சேவிங்ஸே இல்லை, இந்த முறை கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கணும், கொஞ்சம் ஸோ ப்ராப்பர்ட்டி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், பண்ண முடியும், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீனம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன். இப்போ சில பேர் ஜாதகம் வந்து ரொம்ப ஏழ்மையிலையும் ரொம்ப கொடுமையிலையும் வாழ்க்கை இருக்கும். இது வரைக்கும் கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்கணும் கூட இந்த முறை நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே எழும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், சப்போர்ட் நிறைய கிடைக்கும், ரெக்கக்னேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிளஸ்டாக ரொம்ப பிளஸ்ஸிங் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க, ரொம்ப எந்தூசியாஸ்டம் இருக்கும், எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியர் எல்லாம் போயிடும், கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு குட் லக்காக ஃபீல் பண்ணுவீங்க. மீனம் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இது டிரான்சிட்லேயே எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு ராசினா அது மீனம் இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10 இருக்கா, 11 இருக்கா, 2, 3, 5, 8 இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8 வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகம்க்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்,
எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். Thank you.